தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவத்திற்கான இலக்கண பகுதியை தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நான் வாட்ஸ்அப்போட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ வாங்க, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்க்கலாம். நாலு வகை குருகங்கள். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டைமில் என்னென்ன குருகம் பார்த்துருக்கோன்னா, குற்றியலிகரம் குற்றியலகுரம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது நாலு வகை குருகங்கள், அதாவது சார்பயத்தில் நாலு வகை குருகங்கள் என்னென்னன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குருகம்னா என்னென்னு பார்க்கலாம். குருகம்னா என்னங்கன்னா, இப்போது நம்மளுடைய இப்போது சாதாரணமாக ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஒழிப்பதற்கு வந்து தேவையான மாத்திரை அளவுன்றது ஒன்று வேணும். அதை விட நம்ம குறைந்து ஒழிச்சிச்சுன்னா அதுதான் என்னென்னா குருக்கம், குறைந்து ஒழித்தல். குருக்கம்னா என்னென்னா குறைந்து ஒழித்தல். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு, அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாத்திரை. ஆனால் எல்லா எழுத்துக்களும் அதே இடத்துல தமக்குரிய மாத்திரை அளவில் கரெக்டாக அதே மாத்திரை அளவில், இப்போ ஒன்றுனா ஒன்றுலேயே ஒழிக்குமா? இல்லை, கொஞ்சம் குறைந்து ஒழிக்கும். அதுதான் சொல்கிறாங்க, எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவிட குறைவாக ஒழிக்கும். அவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா குருக்கங்கள் என்கிறோம். இப்போது குருக்கங்கள் என்னென்னா என்ன? குறைந்து ஒழித்தல். ஓகேங்களா? அது ஒரு டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது க்வெஸ்சன் என்னென்னா, மாத்திரைன்னா என்னென்னா ஒரு எழுத்தை நம்ம ஒழிப்பதற்கு, அதாவது இல்லைனா பேசுவதற்குன்னு வச்சுக்கலாம், உரிய கால அளவு தான் என்னென்னா மாத்திரை எனப்படும். நெக்ஸ்ட்டு ஐகார குருக்கம். ஐகார குருக்கம்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது நம்ம ஐகார குருத்தினுடைய மாத்திரை அளவு, நம்ம இந்த தியரிலாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? முக்கியமானது என்னென்னா என்னென்ன அது ஷார்ட்டாக புரிஞ்சு வச்சுனாவே போதும், நீங்கள் தியரியை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐகார குருக்கம்னா அதனுடைய மாத்திரை அளவு என்னென்னா இரண்டு. ஓகேங்களா? அதாவது தனக்குரிய மாத்திரை அளவு, அதாவது இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்ததால் அது ஐகார குருக்கம் எனப்படும். ஓகேங்களா? இப்போது ஐ கைப்பை என்பது என்னென்னா அதில் ஐன்ற சவுண்ட் வருது, அப்போ அது ஐகார் குருக்கம் நம்ம கண்டுபிடிச்சிரும். அது வந்து தனித்து வந்தால் அது ஐகார் குருக்கத்துடைய மாற்று இரண்டுன்னு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ தனித்து வந்தால் அதே அளவில் தான் இருக்குமா? ஓகேங்களா? இதுவே இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், வையம் சமையல் பறவை. இப்போது முதல் இங்கே பரு வையத்தில் வந்து முதல்ல ஐ வந்திருக்கு, சமையலில் இடையில் வந்திருக்கு, பறவையில் இறுதியில் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது ஐகாரம் வந்து முதல்ல வந்தால் தனித்து வந்தால் அது வேறு. ஓகேங்களா? இப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்து முதல்ல வந்தால் அது வந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்குமா? ரெண்டு மாத்திரையிலேருந்து ஒன்றரை மாத்திரை ஆகிடுமா? இதே இடையிலும், அதாவது சென்ட்ரலையும் இறுதியிலும் லாஸ்ட்லேயும் வரும்போது ஒரு மாத்திரையாக குறையுமா? ஓகேங்களா? ரெண்டு மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரையாக குறையும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஐகார குருக்கம்னா ஃபஸ்ட்டு தனித்து வந்தால் அதே மாத்திரை அளவில் ஒழிக்கும், இரண்டு மாத்திரை. அதே சொல்லின் முதலில் வந்தால் ஒன்றரை மாத்திரை அளவாக ஒழிக்கும், இடையிலும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவுகார குருக்கம். அவுகார குருக்கம்னா ஐகார குருக்கம் எப்படியோ அதே தாங்க. ஓகேங்களா? நான் ஒன்றும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் ஆகும். இப்போது ஐகார குருத்துக்கனுடைய மாத்திரை விலை ஒன்று இரண்டு, அதே தான் அவுகார குருக்கத்துக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அங்கே எப்படி தனித்து வந்தால் ரெண்டு மாத்திரையோ அதே மாதிரி தான் இங்கே தனித்து வந்தாலும் இரண்டு மாத்திரை. அவ் வவ். இப்போது அவுகார எழுத்து. இப்போ வவ்வுன்றது எப்படி அவுன்னா, அவ் ப்ளஸ், அதாவது யூ ப்ளஸ் அவ் தான் வவ். ஓகேங்களா? இப்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை இல்லை, தனித்து வந்தால் அதே தான் இரண்டு மாத்திரை. அதே அவ்வையார் வவ்வால் என சொற்களில் முதல்ல வந்து எங்கே இருக்குது? முதல்ல தானே வந்திருக்கு அவ்வுன்ற எழுத்து. அப்போது அது முதல்ல வந்தவை என்ன, ஐகார் குருகத்துக்கும் ஒன்றரை மாத்திரை தான், அவுகார் குருகத்துக்கும் ஒன்றரை மாத்திரை தான். ஆனால் நம்ம இப்போ பாருங்கள், அங்கே வந்து இடையில இறுதியிலாம் வந்துச்சு. இப்போ அவுன்றது இடையில இறுதியில் எங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்குமா? இல்லைல்ல. அப்போது அவ்வாறு முதல்ல வரும், முதல்ல வந்து தனது மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும், இதுதான் அவுகார குருக்கம். அவுகார குருக்கம் வந்து சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும், அப்போனா என்ன மீனிங், இடையிலும் இறுதியிலும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மகர குருக்கம். மகர குருக்கத்தினுடைய மாத்திரை அளவு என்னென்னா அரை மாத்திரை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அம்மா பாடம் படித்தான், இப்போ எடுத்துக்கோங்க, ஆகிய சொற்களில் மகரம் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குதுன்றாங்க. ஓகேங்களா? இப்போது
அந்த மகர ஏத்துனா என்ன, எம் அதான் மா மா மீ மீ அப்படின்னு சொல்லலாம், அதுதான் மகர ஏத்து. அப்போ இங்கே மகர ஏத்து இடம்பெற்றிருக்கு. அப்போ அது அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது ஃபுல்லான்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வலம் வந்தான் என்பதில் மகரமெய்யத்தை அடுத்து வகர ஏத்து வருவதால் மகரமெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஓகேங்களா? இப்போது வலம் வந்தான், வலம் வந்தான் என்பது அந்த மகர குறுக்கம்தான், ஆனால் அங்கே என்ன வந்திருக்குன்னா வகர ஏத்து வந்திருக்கான். ஓகேங்களா? அதனால் இது வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக எந்த ஏத்து வேணாலும் வரலாம். வகர ஏத்து வந்தால் என்னென்னா அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இதுதான் என்னென்னா மகர குறுக்கம் எனப்படும். ஒன்றும் இல்லைங்க, மகர குறுக்கம்னா அரை மாத்திரைங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, இது எப்படி கால் மாத்திரை குறையுதுன்னா, எனக்கு மகர ஏத்து இடம்பெற்றிருக்கும், நெக்ஸ்ட்டு வகர ஏத்து வந்திருந்தா, எனக்கு அந்த இடத்துல வகர ஏத்து வந்திருந்தால் அது வந்து எப்படின்னா அதனுடைய மாத்திரைகளும் குறைந்து ஒலிக்குமா, கால் மாத்திரை. அதுதான் என்னென்னா மகர குறுக்கம். நெக்ஸ்ட்டு, மகர குருகத்திலே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். போலும் என்னும் சொல்லை போன் என்றும், மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செயலில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினு வச்சுக்கோங்க. இப்போ இச்சொற்களில் மகர மெய்யானது இன்னு இன் ஆகிய வருவதால். ஓகேங்களா? புரியுதுங்களா? போலும் பதில போன்னும் மருளும் பதில மருண் ஆகிய சொற்கள் அடுத்துள்ள தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா, போலும்னா போன்னு சொல்கிறாங்க, மருளும்னா மருன்னு சொல்கிறாங்க. அப்போது அது வந்து என்னென்னா இச்சொற்கள் மகரமெய்யானது இம்முக்கு முன்னாடி இன்னு இன்னு ஆகிய சொற்கள் வருவதால் அதனுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்குது. போல் போல், மருளும் மருண், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போது அக்குன்ற ஏத்து இடம்பெற்றிருக்கும், அது வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஆயுத ஏத்து. ஓகேங்களா? ஆயுத ஏத்துக்கும் அதே தான், அரை மாத்திரை தான். அக்து எக்கு இதெல்லாம் என்ன ஆயுத ஏத்து, அதுக்குள்ளே மாத்திரைகள் வந்து அரை மாத்திரை. இது எப்போ வந்து கால் மாத்திரையாக மாறும்னா, இப்போ எப்படி போலும்க்கு போன் மருளும்னா மருள்னு சொன்னோம், ஆயுத ஏத்துக்கு வந்து எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முள் ப்ளஸ் தீதுனா முக்தி இது, கல் ப்ளஸ் இதுனா கக்ரீது எனவும் சேரும். இச்சொற்களில் ஆயுத ஏத்து வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஓகேங்களா? அக்து எக்குன்னு வந்தால் ஆயுத ஏத்து வெளிப்படையாக வந்தால் அரை மாத்திரை தான். நான் இந்த முள் ப்ளஸ் இது வந்து முக்தி இதுன்னு எதலாமா, கல் ப்ளஸ் இது கக்ரீதுன்னு எதலாம், அதனால் கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிதுன்றாங்க. ஸோ இதுதான் ஆயுத குறுக்கம். ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஐகார குறுக்கம் வந்து எத்தனை மாத்திரை அளவு, இரண்டு மாத்திரை அளவு. அவகார குறுக்கத்துக்கும் இரண்டே மாத்திரை அளவு. மகர குறுக்கம் அரை மாத்திரை, ஆயுத குறுக்கம் அரை மாத்திரை. சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை. இப்போ இங்கே ஐ என்ற எழுத்து எங்கே வந்திருக்கு, இறுதியில் வந்திருக்கு, அப்போது ஒரு மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லியது பணம் கிடைத்தது. பணம் இங்கே இங்கே இருக்குன்னு சொன்னேன், நான் சொன்னேன் வகரை இருந்தால் அது மகர குறுக்கத்தில் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போ பணம் கிடைத்தது வகரையில் காவரிசு, அப்போ அது இல்லை. சொல்லில் முதலில் மட்டும் இடம்பெறுவது என்ன, அது பார்த்தாவே என்னென்னா அவகார குறுக்கம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.